சார், நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க. இங்க வேலை பார்க்கற அத்தனை பேருமே ஒரே குடும்பம் மாதிரி தானே சார். அதுக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள், கோபதாபங்கள்லாம் வர்றது சாதாரணமான விஷயம். நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தரை இப்படி கஷ்டப்படுத்தி பார்ப்போமா சார், சொல்லுங்க. ஆத்திரத்துல அவசரப்பட்டு செய்யக்கூடாத தப்ப நான் பண்ணிட்டேம்மா, அதை இப்ப நான் உணர்ந்துட்டேம்மா. நீ என்ன மன்னிச்சிட்டேன்னு மட்டும் சொல்லுமா, அப்பதான் என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கும். ஐயோ சார், வேணாம் சார. உங்களுக்கு என் அப்பா வயசு இருக்கும் சார், நீங்க போய் ஏன் என் கால எல்லாம் விழுந்துகிட்ட? இல்லம்மா, இந்த சின்ன வயசுல உனக்கு இருக்கிற பெருந்தன்மை எனக்கு இல்லாம போச்சுமா. புத்தி கெட்டு போய் உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணுக்கு தொல்லை கொடுத்துட்டேம்மா. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, நீயும் மன்னிச்சிருமா. தயாளன், சரி நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. பெரியவர் புரிஞ்சுட்டு போயிட்டாரு, இவன என்ன செய்யலாம்? அதான் போலீஸ கூப்பிடுறேன் சொல்லிட்டே இருக்கீங்களா? இந்த அளவுக்கு யோசிச்சு வியாக்கியானமா பேச தெரிஞ்ச உனக்கு ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிறப்ப இது தோணல? சார் சார், ஏதோ முட்டாள்தனமா, ஆத்திரத்திலையும் அவசரத்திலையும் தப்பு பண்ணிட்டேன் சார், என்ன மன்னிச்சிருங்க சார், ப்ளீஸ் சார். பாரதி மேடம், என்னையும் மன்னிச்சு விட்டுருங்க மேடம், ப்ளீஸ் மேடம். ஐயோ, மன்னிச்சு விட்டுருங்க மேடம். முதல்ல எழுந்துரு, யோசிக்காம கோபத்தில் எடுக்கிற முடிவு கைப்பிடி இல்லாத கத்தி மாதிரி, அது ஒரு நாள் நம்மளையே காவு வாங்கிடும் சார். இவரையும் மன்னிச்சு விட்டுருலாம் சார். சரி பாரதி, நீங்க உங்க சீட்டுக்கு போங்க, இவனை நாங்க பாத்துக்கிறோம். ஓகே சார். ரவி, நீ சட்டத்தோட தண்டனையில இருந்து தப்பிச்சிட்ட, ஆனா மனசாட்சி படி உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும்ல? ஒண்ணு புரியல, இன்னிலிருந்து யூ ஆர் டி ப்ரமோட்டட் ஆஸ் அன் ஆபீஸ் பாய் சார். நீ என்ன சொன்னாலும் 3 மாசத்துக்கு நீ ஆபீஸ் பாய் தான். இங்க நடந்த எந்த விஷயமோ, அப்புறம் பாரதி கிட்ட நீ அத்தம் இருந்ததும் இந்த ஆபீஸ்ல இருக்கிற யாருக்கும் தெரியக்கூடாது, புரியுதா? புரிஞ்சிச்சு சார். போ, சாரி சார். டேய், என்னடா பாரதி ஏதாவது கண்டிப்பாங்கன்னு பார்த்தா மன்னிச்சு விட்டாங்க. அதான்டா பாரதி, நீ தேவையில்லாம எதையும் கற்பனை பண்ணிட்டு இருக்காத, வா. என் பேரு பாரதி, உங்க கடையில இருந்து உடனே வர சொல்லி போன் பண்ணிருந்தீங்க, அதான் என்ன விஷயம்னு கேட்டு போலான்னு வந்தேன். ஓ, நீங்க தான் அந்த பாரதியா? ஆமாங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார், ஒரு நிமிஷம் இங்க வாங்க சார். சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே சுந்தர். சரி, உங்க பேர் பாரதி, நீங்க வர சொல்லிருந்தீங்களா? ஆமா. ஓ, நீங்க தான் பாரதியா? ஆமா சார். வாங்க, வணக்கம்.
மேடம், நீங்க நம்ம சத்யா ஏஜென்சில இருந்து போன வாரம் பொருள் வாங்கிட்டு போனீங்கல்ல? ஆமா சார். நம்ம சத்யா ஏஜென்சில பொருள் வாங்கின எல்லாருக்கும் ஒரு குலுக்கல் கூப்பன் ஒன்று கொடுத்துருந்தோம்ல, அதுல உங்களுக்கு பரிசு விழுந்திருக்கு மேடம். அதுக்காக தான் உங்களை இங்க வர சொல்லிருக்கோம். ஏதோ பிரைஸ் விழுந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆமா லதா, அன்னைக்கு பில் பண்ணும் போது ஒரு கூப்பன் கொடுத்தாங்க, தமிழ் தான் அதுல ஃபில் பண்ணி கொடுத்தான். ஓஹோ, ஏ ஏதாவது ஊர்கா ஜாடி தருவாங்களோ? சும்மா ரெடி, என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். நீங்க சொல்லுங்க சார். மேடம் ஒரு நிமிஷம் என் கூட வாங்க. வாங்க வா. மேடம், குலுக்கல்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸா இந்த ஸ்கூட்டர் விழுந்திருக்கு மேடம். சார், நிஜமா தான் சொல்றீங்களா? நிஜமா தான் சொல்றேன் மேடம், இந்த வண்டி உங்களுக்கு தான் விழுந்திருக்கு. மேடம், நீங்க தானே பாரதி? அக்மத், இவங்க தான் பாரதி. அப்படின்னா இந்த வண்டி விழுந்ததும் இவங்களுக்கு தான். சார், என்னால இத நம்பவே முடியல. இது கனவா நினைவானு கூட தெரியல. மேடம், நீங்க வாங்கின பொருளுக்கு குலுக்கல் முறையில விழுந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் தான் மேடம் இது. ரொம்ப சந்தோஷம் சார், தேங்க் யூ. மேடம், உங்களை மாதிரி வேலைக்கு போற பொண்ணுக்கு இந்த பிரைஸ் கிடைச்சதுல எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் மேடம். இந்தாங்க மேடம் கி. ஏய் பார்த்து இரு, நான் போட்டோ எடுக்கிறேன். இப்படி வாங்க மேடம். தேங்க் யூ சார். ஓகே, வெல்கம் மேடம். தேங்க் யூ சார். ஓகே மேடம். ஹாய் சார், நான் சொன்னதை கேட்டு நீங்கள் உதவி பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்கள் ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டு எனக்கு எதுக்கு சார் நன்றியெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்கள் பண்ண நல்ல காரியத்துக்கு நான் ஒரு கருவி மாதிரி உதவி பண்ணேன், அவ்வளோதான் சார். ஏன் சார், இப்படி எங்கள் மூலியமாக முகம் தெரியாமல் உதவி பண்ணுறதுக்கு நீங்களே நேரடியாக கொடுத்துருக்கலாமே சார். இல்லை சார், அப்படி நேரடியாக செஞ்சால் அதை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. எப்படியோ சார், எங்களால ஒரு நல்ல விஷயத்துக்கு உதவி பண்ண முடிஞ்சதுல எங்களுக்கும் சந்தோஷம் சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். பாரதி, நீ இங்கே இரு, நான் போய் ஐயரை கூட்டிட்டு வரேன். சொல்லுங்கம்மா. சாமி, நாங்க புதுசா வண்டி வாங்கிருக்கோம், பூஜை பண்ணனும். அதுக்கு என்ன வேஷா பண்ணிட்டா போச்சு? சரி, கொஞ்சம் இருமா, இதோ இப்ப வந்தேன். சரிங்க சாமி. சாமி, இது என் ஃப்ரெண்டுக்கு குலுக்கல்ல கிடைச்சது. இதோட ராசி அப்படியே அடுத்தடுத்து காரு வீடெல்லாம் வாங்கணும்னு சொல்லி பூஜை போடுங்க. அதுக்கு என்ன வேஷம் போட்டுடலாம். வண்டிக்கு பூஜை போட்டாச்சுமா, சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணலாம், வாங்கோ. சரிங்க சாமி, வரதே வா. அம்மா, யார் பேருக்குமா அர்ச்சனை? பாரதி, உன் பேரும் தமிழ் பேரையும் சொல்லு. பாரதி, மேஷ ராசி, பரணி நட்சத்திரம், தமிழரசி,
சிம்ம ராசி மக நட்சத்திரம். என்னம்மா உங்க பேரையும் உங்க புள்ள பேரையும் சொல்றீங்களே, உங்க ஆம்படியாம் பேரையும் சொல்லுங்க. சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணும்போது மொத்த குடும்ப பேரையும் சொல்லணும். சாமி, நீங்க சொன்ன பேருக்கு மட்டும் அர்ச்சனை பண்ணுங்க போதும். ஏன், ஆம்படியாம் கூட சேர்ந்து இல்லையா? அவர் இந்த உலகத்துல இல்ல சாமி. நீங்க அவங்க சொன்ன பேருக்கு மட்டும் அர்ச்சனை பண்ணுங்க போங்க. அட கடவுளே, வாழ வேண்டிய வயசுல இந்த பொண்ணுக்கு இப்படியே நடக்கணும்? எல்லாருக்கும் போய் ஸ்வீட் கொடுக்கலாம். ஆண்டி, ஸ்வீட் எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் மா. லதா, குழந்தைங்களுக்கு ஏய் குட்டீஸ், ஸ்வீட் எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் மா. எடுத்துக்கோங்க ஆண்டி, ஸ்வீட் எடுத்துக்கோங்க. நாங்க புதுசா வண்டி எடுத்திருக்கோம். தேங்க்ஸ். போய் பார்க்கலாம். தம்பி, உங்க பொண்டாட்டி புள்ள பேர சொல்லுங்க. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல சாமி. கடவுளே, பகவான் எப்படி சோதிக்கிறாரு பாருங்க. ஒருத்தருக்கு கிடைச்ச வாழ்க்கை கொடுத்து வைக்கல, இன்னொருத்தருக்கு சரியான வயசுல வாழ்க்கை அமையல. எல்லாம் காரண காரியத்தோட தான் அவன் நடத்துறான். ஹலோ, இப்பவாச்சும் என் ஃப்ரெண்டு எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலின்னு தெரியுதா? உங்க கம்பெனிக்கு வந்ததோ இத்தனை வருஷம் கிடைக்காத டெண்டர் இப்ப கிடைச்சிருக்கு. இப்ப அவ வண்டி இல்லாம கஷ்டப்படுறான்னு அந்த கடவுளா பார்த்து வண்டியும் கொடுத்துட்டாரு. ஆமாங்க, அவங்க கும்பிடுற சாமிக்கு சக்தி அதிகம் தான். சரி லதா, நேரம் அச்சுவா போலாம். ஆதி, நீங்க இன்னும் வண்டி பார்க்கவே இல்லைல்ல, வாங்க போய் பார்க்கலாம். போலாம். வண்டி எப்படி, செம்மையா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. என்னாதி, இந்த மாதிரி வண்டி கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்ல? எங்கங்க, நமக்கெல்லாம் அந்த லக்கே இல்ல. சரி விடுங்க, ஃபீல் பண்ணாதீங்க. அடுத்த மாசம் இஎம்ஐல ஒரு வண்டி வாங்கி போட்டுருங்க. பாக்கலாம். ஆசைப்பட்டுட்டீங்க, அப்படியே நீங்க ஜாலியா ஒரு ரவுண்ட் போயிடுவாங்க. இல்லங்க, பொது வண்டி, அவங்களே ஃபர்ஸ்ட் ஓட்டட்டும், அதான் கரெக்டா இருக்கும். அதுவும் கரெக்ட் தான். பாரதி, நீ வண்டி எடு. பார்த்து ஓட்டுங்க பாரதி.
பாய். இது நம்மளோட வண்டி. ஹாய், நிஜமாவா? பிராமிஸா. சூப்பர் மா, இருங்க நான் போய் எல்லாரையும் கூட்டிட்டு வரேன். மரதா, எங்க வீட்ல யாரையுமே காணோம்? தனமும் துரையும் கடைக்கு போயிருக்காங்க. தாத்தா, தாத்தா, பாட்டி, மாமா, பாரதி புது வண்டியோட நிக்கிறாங்க. என்ன பாரதி, சம்பளம் வாங்கி வீட்டுக்கு கூட கொடுக்காம வண்டி வாங்கிட்டு வந்துட்ட போல? பாரதி, வண்டி நல்லா இருக்குடி, ஆனா ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. அத்தை, நான் இத காசு கொடுத்து வாங்கல அத்தை. பின்ன கடைக்காரன் உன்ன கூப்பிட்டு சும்மா கொடுத்தானா? ம், சும்மா தான் கொடுத்தாங்க. என்ன பாரதி சொல்ற? ஆமா அத்தை, நம்ம அன்னைக்கு வீட்டுக்கு பொருள் எல்லாம் வாங்குறதுக்காக கடைக்கு போயிருந்தோம்ல, அதுல கஸ்டமர்ஸ் எல்லாருக்கும் கூப்பன் கொடுத்து லக்கி டிரா வச்சிருந்தாங்கல்ல அத்தை, அதுல என் பேருக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸா இந்த வண்டி கிடைச்சிருக்கு. நிஜமா பாரதி சொல்ற? ஆமா அத்தை, இன்னைக்கு ஆபீஸ்ல இருக்கிறப்போ போன் பண்ணி சொன்னாங்க. முதல்ல என்னாலயும் நம்ப முடியல, நேர்ல போனதும் வண்டி சாவியே கையில கொடுத்துட்டாங்க. அதான் புது வண்டியை நேரா கோயிலுக்கு எடுத்துட்டு போய் பூஜை பண்ணிட்டு வந்தாத்த. என்னமோ பாரதி, நேரத்துக்கு ஆபீஸ்க்கு போக முடியலன்னு புலம்பிக்கிட்டே இருந்தேன், இப்ப ரொம்ப நல்லதா போச்சு. வேலைக்கு போறதுக்கு சிரமமா இருக்குமேன்னு நானே வண்டி எடுத்து கொடுக்கலாம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள பாரதியோட அதிர்ஷ்டம் தானாவே அமைஞ்சிருச்சு. ஏண்டா தோர, என் பெரிய எழுதி போட்டிருந்தா எனக்கும் ஏதாவது கிடைச்சிருக்கோம்ல. அந்த கடங்காரன் இவளுக்கு மட்டும் வண்டியை கொடுத்துருக்கான். எழுதி போட்டிருந்தா மட்டும் அப்படியே கிடைச்சிருமா? அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேணுக்கா. அக்கா, நீயே பாரு, பாரதின்னு பேர் வச்சு ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஆரம்பிச்ச, அது ஓஹோன்னு போயிட்டு இருக்கு. அன்னைக்கு பாரதி பேர்ல பில்ல போட சொன்ன, அதை வாங்கின காசுக்கு மேல ரெண்டு மடங்கா திருப்பி வந்துருச்சு. உன் பேரை எழுதி போட்டிருந்தா சோப்பு டப்பா கூட கிடைச்சிருக்காது. பேராசைப்படுறவங்களுக்கு எதுவுமே கிடைக்காதுன்னு எங்க மிஸ் சொல்லிருக்காங்க. கிடைச்ச கேப்ல இது பேசுற பேச்ச பாரு. ஏய், சும்மா ரெடி.
அவ சரியா தானே சொல்றா? மரகதம், வண்டி எடுத்ததெல்லாம் இருக்கட்டும், வண்டியை ஓட்டுறதுக்கு முன்னாடி லைசன்ஸ் எடுக்க சொல்லு. என்னங்க, நம்ம ஊர்ல வண்டி ஓட்டுறதுக்கு கூடவா லைசன்ஸ் எடுக்கணும்? விபார், உன் வீட்டுக்குள்ளே ஓட்டணும்னா லைசன்ஸ் எடுக்க தேவையில்லை, ரோட்ல ஓட்டணும்னா லைசன்ஸ் எடுத்து தான் ஆகணும். நம்ம வீட்டு வண்டினா எந்த போலீஸ் பிடிக்க போறாங்க? அதான் மாமா இருக்கார்ல. யோ மாப்ள, லைசன்ஸ் இல்லனா நானே ஸ்பாட்ல இருந்தாலும் வண்டியை மடக்கி தான் ஆகணும். ஆமா, இத்தனை நாளா நீ லைசன்ஸ் இல்லாம தான் வண்டி ஓட்டிட்டு இருக்கியா? அது இல்ல மாமா, இதோ இப்ப எடுத்துறேன் மாமா, இதோ இப்ப எடுத்துறேன். வரதி, நம்ம ஜெகன் டிரைவிங் ஸ்கூல்ல சொல்லி வைக்கிறேன், நீ போய் பாரு, அவங்களே லைசன்ஸ் எடுத்து கொடுத்துருவாங்க. சரிண்ணா. அம்மா, நாளைக்கு என்ன இந்த வண்டியில தான் ஸ்கூல்ல டிராப் பண்ணணும். கண்டிப்பாடா தங்கம். ஐ ஜாலி.